வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ் தரக்கம் யாரதிபாக்கு அப்புறம் நான் அதிமுகவில் பார்த்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர்கள் ஒரு சில பேர் வந்து அண்ணாமலையை வந்து பாஜக மாநிலத்தில் வந்து மாற்றணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ எங்கள் கட்சியில் பார்த்தீங்கன்னா யாரை மாற்றணும் யாரை மாற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிறதுக்கு யாருன்னு சொல்லிட்டு பாஜக தலைமை இப்போ கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமியை வந்து விலகிய சொல்லிங்க, ஓபிஎஸ்ஸை பார்த்தீங்கன்னா ஒருங்கிணைப்பாளர் நீங்கள் ஏற்றுக்கோனா ஏற்றுப்பீங்களான்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த கேள்விகள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. திணறி போயிட்டாங்க முன்னாள் அமைச்சர்கள்லாம். முன்னாள் அமைச்சர்கள் மேலே இருக்க வழக்கெல்லாம் தூசி தட்டி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அண்ணாமலை பார்த்திங்கன்னா வேகமாக செயல்பட ஆரம்பிச்சிட்டாரு. எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் ஆக்கிறதுக்கு நான் பார்த்திங்கன்னா போராடலை, பாஜக கட்சி வளரணும்காண்டி நான் போராடிட்டுருக்கேன். ஸோ அதிமுகவோட எந்த பிரச்சனையும் எனக்கு இல்லை. மிரட்டுற தோணியில் பார்த்தீங்கன்னா அதிமுகவை அண்ணாமலை மிரட்டிட்டு அப்புறம் பிரச்சனை ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறது அண்ணாமலை இயல்பு. ஸோ அதே பாணியில் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.